நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட், இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீ வெங்கட்னி, இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் ஆடுகளுக்கு பிபிஆர் வேக்சின் போடுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை எனேபிள் பண்ணி வச்சிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. பிபிஆருடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெஸ்டிடைட்ஸ் பெட்டிட்ஸ் ரூமினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு வைரல் டிசீஸ். ஸ்மால் ரூமினன்ட் அப்படின்னு சொல்கிற ஷீப் அண்ட் கோட் மாதிரியான டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸை இது தாக்கும். ஆடோ செம்மறி ஆடோ பிபிஆர் வந்துச்சுன்னா அதுகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே காப்பாற்றினாலும் இப்போ தாயாடுகள் அப்படின்னா அடுத்தடுத்து ஈத்துக்கு வர்றது, ஒரு வேளை ஈத்துக்கு வந்து குட்டி போட்டாலும் பால் வளம் இல்லாமல் போகிறது, ஆடுகள் நொடிஞ்சு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே மட்டன் யூனிட்டாக இருந்தால் ஆடுகள் ரொம்பவும் நொடிஞ்சு இழைச்சி போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்து என்ன தான் நல்ல தீனி கொடுத்தாலும் பெரிய அளவில் வெயிட் கெயின் கிடைக்காது, சரிங்களா? சரி, இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தா வராமல் தடுக்கிறது தான் பெஸ்ட்டு. சரி, தடுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா அதுக்கு வேக்சின் இருக்குது நண்பர்களே, அதுதான் நம்ம பிபிஆர் வேக்சின்னு சொல்கிறோம். இந்த வேக்சினை நம்ம தவறாமல் போட்டுட்டோன்னா நல்லது. 3 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த வேக்சினுடைய பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம 1 வருஷத்துக்கு 1 வாட்டி போட்டுறது நல்லது. பெரும்பாலும் வேக்சினேஷன்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஜான்வரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிடுறது நல்லது. இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து பேட்ச் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம எப்போ பேட்ச் வருதோ அப்போ ஃபஸ்ட்டு வேக்சினேஷனாக நம்ம பிபிஆரை போட்டுடுறோம். பிபிஆர் வந்து 2 இதில் வரும். ஒன்று வந்து பாட்டிலில் இருக்கும் அந்த மருந்து, பவுடர் ஃபார்மில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கான வாட்டர், சரிங்களா? அது ஸ்டெரைல் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அந்த ஸ்டெரைல் வாட்டரை கொஞ்சம் எடுத்து அந்த பவுடரில் நம்ம உள்ளே செலுத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த வாட்டரை எடுத்து அந்த 100 ml கொடுத்துருக்காங்க இல்லையா பாட்டில், நான் முன்னாடி காட்டியிருக்கோம் பாருங்க, அந்த பாட்டிலில் செலுத்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆடுகளுக்கு போட ஆரம்பிக்கலாம். 1 ஆட்டுக்கு 1 ml போட்டால் போதும், சரிங்களா? இது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மருந்து தயாரிச்சதுலேருந்து நம்ம ஆடுகளுக்கு போடுற வரைக்கும் இது வந்து கூலிங்லேயே இருக்கும். இந்த கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணணும். இந்த கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த ஆடுகளுக்கு பிபிஆர் வேக்சின் போட்டும் பிரயோஜனம் இல்லை. அப்போது நம்ம மெடிக்கல்லே கேட்டுடணும், இதெல்லாம் கோல்டு இதில் செயின் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு. ஏன்னா நிறைய மெடிக்கல் இதில் வந்து தெரியவே இல்லை, அவங்களுக்கு வந்து பிபிஆர்னா என்னன்னு தெரியல. நான் ஒரு மெடிக்கலில் போயிட்டு கேட்டால் அந்த ஸ்டெரைல் வாட்டர் எடுத்து கொடுத்து இதுதான் பிபிஆர் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இல்லைங்க, அது மருந்து வேறு பவுட்ரு இருக்கும், அதை எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் அப்புறம் தேடி எடுக்கிறாங்க. அந்த பவுட்ரு பார்த்தோன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்களா இல்லை ரேக்கில் வச்சுருந்தாங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நல்லா ரெகுலராக அந்த கோட் அண்ட் ஷீப் அண்ட் கோட்டுக்கான மெடிசின்ஸ் விற்கிற இடங்களில் விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம வாங்கணும். அங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து வரும்போது கூட நம்ம அந்த ஐஸ் பேக்கில் வச்சோ அல்லது அதை சேஃபாக நம்ம கூலிங்கில் வச்சு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த வேக்சினை நம்ம சப்கூட்டேனியஸாக போடணும், அதாவது தோலுக்கடி ஊசியாக போடணும், சதையில் போடக்கூடாது. இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட வீடியோவில் பாருங்கள், அது சதையை இழுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் போடுறாரு. அது எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை போடணும். தெரியலன்னா ஒரு கம்பவுண்டர்கிட்டையாவது சொல்லி நம்ம அவரை வர வச்சு போட்டுக்கிறது பெட்டர் நண்பர்களே. இந்த பிபிஆர் சிம்டம் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு கழிச்சல் இருக்கும், தண்ணி தண்ணியாக கழிச்சல் இருக்கும், சளி இருக்கும், சளி கெட்டியாக மூக்கிலேருந்து ஒழுகிட்டே இருக்கும், வாயில் புண்ணு இருக்கும், ஆடு தீனி எடுக்காது, இழைச்சி போயிடும். இந்த பிபிஆருக்கு நம்ம முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடுகள் இந்த பிபிஆர் சிம்டம்ஸு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், மனம் ஈரோஜு பிபிஆர் குறித்து சொல்ல பார்த்தோம். అంతకు ముందు మన ఛానల్ ని మీరు ఇంతవరకు సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి, పక్కనే ఉండే బెల్ బటన్ ని క్లిక్ చేసి ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి, లైక్ చేయండి, కామెంట్ చేయండి, ఈ ఛానల్ గురించి మీ ఫ్రెండ్స్ కి ఎత్తి చెప్పి
వాళ్ళకి ఛానల్ లింక్ని షేర్ చేయండి. ఫెస్టిడేస్ పెటిట్స్ రూమినెంట్స్ అనే దాని షార్ట్ ఫామ్ ద పీపీఆర్. స్మాల్ రూమినెంట్ అనే షీప్ అండ్ గోట్ మాదిరి అనే డొమెస్టికేట్ అనిమల్స్కి ఇది జాస్తిగా వస్తుంది. ఈ పీపీఆర్ వచ్చిన అనిమల్స్ని మనం కాపాడేది కష్టం, కాపాడినా కానీ అది హెల్తీగా ఉండదు. అది షీప్ గోటో ఎప్పుడూ ఆరోగ్యం తక్కువగానే ఉంటుంది. ఇది వచ్చినాక కాపాడేది కష్టం అటంటే కూడా ఇది రాకుండా చూసుకునేదానికి వ్యాక్సినేషన్ ఉంది. పీపీఆర్ వ్యాక్సిన్ని మనం ఇయర్లీ వన్స్ వేసుకుంటే చాలు. ఈ వ్యాక్సిన్ నేను వీడియోలో చూపించినట్టుగా రెండు పార్ట్గా వస్తుంది. ఒకటి పౌడర్ పార్ట్ ఉంటుంది, ఇంకోటి దాన్ని డైల్యూట్ చేసే వాటరు. మనం పౌడర్ ఫామ్గా ఉండే దాంట్లో ఆ వాటర్ ఎత్తి మిక్స్ చేసి మళ్ళీ ఆ వాటర్ని ఎత్తి 100 ml స్టెరైల్ బాటిల్లో మిక్స్ చేసుకుంటే మన 100 షీప్కి వ్యాక్సినేషన్ వేయచ్చు. ఒక్క షీపో గోటో ఏదైనా 1 ml ఒక్క జీవానికి చాలు. ఈ పీపీఆర్ వ్యాక్సిన్ తయారు చేసింది ఇక్కడ కాడి నుంచి కూలింగ్లోనే ఉండాలా, మెడికల్ షాప్లో కూడా కూలింగ్లోనే పెట్టుండాలి వాళ్ళు, దాని మొదలు మనం కన్ఫామ్ చేసుకోవాలా, మనం అక్కడ తీసుకొని ఇంటికి వచ్చేటప్పుడు కూడా ఇది కూలింగ్లో పెట్టే తీసుకొని రావాలా, ఇది చాలా ఇంపార్టెంట్. ఈ వ్యాక్సినేషన్ని సబ్కుటేనియస్గా వేయాలా, మజిల్స్లో వేయకుండా తోలు కింద ఈ సూదిని వేయాలి మనం. అటు వేసేటప్పుడుదా ఇది ఫుల్గా పనిచేస్తుంది. ఒకవేళ మీకు ప్రాపర్గా ఏం తెలియకపోతే ఒక కంపౌండర్ని, గవర్నమెంట్ కంపౌండర్ను ఎవరినో ఒకరిని తెలిసిన వాళ్ళు పెట్టి మనం వేసుకునేది బెస్ట్. ఈ పీపీఆర్ వచ్చి ఒక అనిమల్స్కి వస్తే దాంతోనే పోదు, అన్నిటికీ స్ప్రెడ్ అవుతుంది. కాబట్టి ఇది ఒక డేంజర్ అయిన డిసీజు, మనం కంపల్సరీ ఇయర్లీ వన్స్ పీపీఆర్ వేసుకునేది బెస్ట్. అన్ని వ్యాక్సిన్ పీపీఆర్ కానీ ఎఫ్ఎండి కానీ మనం జనవరి నుంచి ఏప్రిల్లోగా కంప్లీట్ చేసుకునేది బెస్ట్. నీళ్ళు నీళ్ళుగా పారటం, జలుబు, నోట్లో పుండు, తీని ఎత్తకుండా పోయేది, ఇవన్నీ ఈ పీపీఆర్ ఒక సిమ్టమ్స్. ఈ సిమ్టమ్స్ గురించి, దానికి ట్రీట్మెంట్ గురించి మీకు కావాల్సి ఉంటే మీరు కమెంట్లో చెప్పండి. చాలామంది అడిగితే నేను దాన్ని తనిగా ఒక వీడియోగా నేను పెడతాను ఫ్రెండ్స్. నెంబర్గా இந்த பிபிஆர் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது ஒரு ஆட்டுக்கிட்ட இருந்து இன்னொரு ஆட்டுக்கு பரவும், இது ரொம்ப ஈஸியாகவே பரவிடும். அதனால் இது ஒரு டேஞ்சரான டிசீஸு. இந்த டிசீஸுக்கு நம்ம கண்டிப்பாக வேக்சினேஷன் போடுறது பெட்டரு. இந்த வேக்சினேஷன் ப்ராப்பராக போடணும். கூலிங் செயின் வந்து மெயின்டைன் ஆகிருக்குதான்னு வந்து நம்ம கவனிக்கணும். நம்ம எடுத்துகிட்டு வரும்போதும் கூலிங்கில் வச்சு எடுத்துகிட்டு வரணும், வீட்டில் வச்சுருக்கும் போதும் ஃப்ரீசரில் வைக்கணும், சரிங்களா? இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இந்த வேக்சினேஷன் போடும்போது இதை நம்ம வராமல் தடுக்கலாம். நண்பர்களே, இது வரைக்கும் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ఈ వీడియోని స్కిప్ చేయకుండా చూసిన దానికి చాలా థ్యాంక్స్ ఫ్రెండ్స్.